வெல்கம் டு அவர் சேனல் குளோபல் லேர்னிங். அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கிலீஷ் டாபிக். இங்கிலீஷில் டாபிக் வந்து இன்வர்ஷன் அப்படிங்கிறது கிராமர் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று, ரொம்ப எளிமையான ஒரு இது, ஈஸி கிராமர் பார்ட். ஸோ யூ கேன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் திஸ். ஸோ இதில் டீல் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஷன், ஹேட், வேர் அண்ட் ஷுட், இது மூணு வச்சு தான் வந்து டீல் பண்ணுறாங்க. இந்த வேர்டை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனிங் மாறாமல் இந்த சென்டென்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ நான் மூணு செட் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ்க்கும் வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டெப் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஒன்று ஒன்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக வந்து இதை வந்து இந்த டாப்பிக்கை வந்து நம்ம கடந்து போயிடலாம். ஸோ பார்க்கலாம், வாங்க டாபிக் உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் ஹி ஹேட் ஒர்க்ட் ஹார்ட் ஹீ வுட் ஹாவ் பாஸ்ட். பிகின் த சென்டென்ஸ் வித் ஹேட், இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த ஹேடுன்ற வேர்டை வச்சு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான். ஸோ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஹேரோ போட்டு நான் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த இஃபை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஹேடுன்ற வேர்டை முன்னாடியும் நெக்ஸ்ட் ஹீன்ற வேர்டையும் பின்னாடியும் போட்டுட்டு அதே சென்டென்ஸ் அப்படியே எழுதணும்னா அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங் மாறாமல் வந்துடும். ஸோ அதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேட் ஹீ ஒர்க்ட் ஹார்ட் ஹீ வுட் ஹாவ் பாஸ்ட். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் யூ ஷுட் நீட் டு மீட் மீ யூ கேன் கால் திஸ் நம்பர். ஸோ பிகின் த சென்டென்ஸ் வித் ஷுட். அப்போ ஷுட்டுன்றதை வச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷுட்டுன்றதை வச்சு எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த இஃபை வந்து ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு யூ இந்த பக்கமும் ஷுட்டை இந்த பக்கமும் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீனிங் மாறாமல் அந்த சென்டென்ஸ் வந்துடும். ஸோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷுட் யூ நீட் டு மீட் மீ யூ கேன் கால் திஸ் நம்பர். ஸோ அதுதான் ஷுட் யூ நீட் டு மீட் மீ யூ கேன் கால் திஸ் நம்பர் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் கிடையாது, என்னை மீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்றது தான் அதனுடைய ஆன்சர். ஸோ அந்த மீனிங் வந்து நமக்கு மாறாது. இப்போ வந்து முதல்ல அந்த இஃப் யூ ஷுட் நீட் டு மீட் மீ யூ கேன் கால் திஸ் நம்பருக்கும் சேம் மீனிங் தான். இப்போ அந்த இஃபை ரிமூவ் பண்ணிட்டாலும் நமக்கு அதே சேம் மீனிங் தான் வருது. ஸோ அதுதான் இன்வெர்ட் பண்ணாலும், ஒரு சில வேர்ட்ஸை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணி போட்டாலுமே நமக்கு வந்து அந்த மீனிங் மாறாமல் அந்த சென்டென்ஸ் வருது அப்படின்றது தான் வந்து இந்த கிராமர் பார்ட்னுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுதான் செகண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ்குள்ளே போவாங்க. ஸோ தேர்ட் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ஹெல்ப் த புவர். பிகின் த சென்டென்ஸ் வித் வேர். அப்போ என்ன சொல்ல வரான், என்ன மீனிங் என்ன அப்படின்னா, நான் வந்து ரிச்சாக இருந்தேன் அப்படின்னா புவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றது, நான் ஏழ்மையான மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ அதை மீனிங் மாறாமல் நம்ம எழுதும் போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல் இஃபை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம், தென் வேர் வந்து முன்னாடி வந்துடும், ஐ வந்து பின்னாடி வந்துடும். அந்த வேரில் டபிள்யூ மட்டும் கேப்ஸில் நம்ம போட்டுக்கலாம் அப்படியே க்வெஷ்சனில் இருந்துட்டு. ஸோ அப்படியே நம்ம சென்டென்ஸை எழுதிக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ வழக்கமாக நம்ம பண்ணுற அந்த அதே ஸ்ட்ராட்டஜியை இங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு இஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ வேறு முன்னாடி போட்டு ஐயை வந்து அந்த பக்கத்தில் போட்டுட்டோன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேர் ஐ ரிச் ஐ வுட் ஹெல்ப் த புவர். ஸோ வேர் ஐ ரிச் ஐ வுட் ஹெல்ப் த புவர். ஸோ அவ்வளோதான், நான் ரிச்சாக இருந்தேன்னா நான் வந்து புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட் வந்து சென்டென்ஸ் மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க, தென் வந்து என்ன மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, தென் யூ கேன் சேஞ்ச் த சென்டென்ஸ் அண்ட் கெட் த ஃபுல் மார்க்ஸ். இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த இன்வர்ஷன்ற டாபிக் நான் மூணு வேர்ட்ஸை மட்டும் வச்சு டீல் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி போர்டு எக்ஸாம்ஸில் வரக்கூடிய டாபிக். ஸோ இதை திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள், யூ கேன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஸ்டூடெண்ட்.